இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கும்போது குறைந்தது ஒரு 10,000 ரூபாய் இருந்தாலே போதும். அந்த 10,000 முதலீட்டில் நம்ம இந்த தொழிலை எக்ஸ்டெண்டாக ஸ்டார்ட் பண்ணலாம் சார். ஓகே சார், இப்போ இங்கே வரக்கூடிய இந்த மட் பாக்கு தட்டை எல்லாத்தையுமே நாங்கள் எப்படி உங்களுக்கு டெலிவரி பண்ணுறது? கஸ்டமர் பிளேஸ்லேயே அவங்களுக்கான தட்டு தயாரிக்கக்கூடிய அத்தனை ட்ரைனிங்கும் நாமளே ப்ரொவைட் பண்ணிவிட்டு அவங்க தயாரிக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் பிளேட்ஸ் அதாவது பாக்கு மட்ட தட்டுகளை நாமளே திரும்ப எடுத்துக்கிறோம். பை பை கொடுக்கறது வாங்குறது பிரச்சனை கிடையாது. ஒரு கஸ்டமராக நான் ஒரு மிஷினை வாங்கிட்டு போயிட்டேன், எனக்கு மாதம் எவ்வளோ சம்பாதிக்க முடியும்? அந்த ஆக்சுவலாக கண்டெய்னர் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம், இது வந்து ஃபுட்டு பார்சல் தர மாதிரியான ஒரு பாக்ஸு சார். ஸோ பாக்ஸ் இது? ஆமாம் சார். சூப்பர். இதுக்கு பாட்டம் இருக்கும், ப்ளஸ் வந்து ஒரு கேப் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்சல் ஐட்டம்ஸ் அதாவது பிரியாணி, வெரைட்டி ரைஸஸ், தக்காளி சாதம், லெமன் சாதம் அந்த மாதிரி ஹோட்டலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரீசெண்டாக வந்து ஸ்வீட்ஸ் இந்த காளான் எல்லாமே கூட இதில் பேக் பண்ணி தராங்க. எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்லேருந்து. ஆக்சுவலி இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சேலம்ங்க, சேலமில் கண்ணக்குறிச்சி அப்படின்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாக்கு மட்டை தயாரித்து கொடுத்தோம் அப்படின்னா இவங்க நம்மளுக்கு அமௌண்ட் பே பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட் இருக்குது, அதை பற்றி நம்ம முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பாக்கு மட்டை அப்படின்னு அது மிஷினை வாங்குறதுக்கு நம்மளுக்கு அதிகமான காசு ஆகும், இது 3-4 லட்சம் ரூபா ஆகும், அந்த அமௌண்ட் நம்மகிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லாதீங்க. வெறும் 10,000 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா மாதத்துக்கு நீங்கள் 30,000 ரூபாயிலிருந்து 40,000 ரூபாய் அமௌண்ட் பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல அவங்க பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ இப்போ உள்ள போய் அவங்க கிட்ட இன்னும் முழுமையான விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம நான் ஒரு சில விஷயங்களை கேட்கிறேன், இது இல்லாம உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா டவுட் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே நீங்க அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அது மட்டும் இல்லாம இதுவரை நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பிகாஸ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் இது மாதிரி நம்ம அடுத்ததா எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் சொல்றேன், மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கங்க. ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே இப்போ நம்ம பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தாச்சு, இண்டஸ்ட்ரிக்குள்ளே சார் இருக்காரு. ஸோ வணக்கம் சார். வணக்கம் சார். சார் சொல்லுங்கள், நீங்கள் யார், நம்ம இண்டஸ்ட்ரி எங்கே இருக்குது? கண்டிப்பாக அனைவருக்கும் வணக்கம், நான் பிரகாஷ் ஃப்ரம் சேலம், ஜெயராம் இண்டஸ்ட்ரி நிறுவனத்திலிருந்து நான் பேசுகிறேன். நம்ம நிறுவனம் கடந்த 5-6 வருடமாக தமிழகத்தில் சேலத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்கிட்டு இருக்கு. நம்ம இண்டஸ்ட்ரியில் என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறோம்னா, நம்ம பாக்கு மட்டை தட்டு தயாரிக்கக்கூடிய இயந்திரம் நம்ம சொந்தமாக தயாரிக்கிறோம். நம்ம நிறுவனத்திலே நம்ம சொந்தமாக தயாரிக்கிறோம், தமிழ்நாடு ஃபுல்லாக சப்ளை பண்ணுறோம். இப்போ ரீசெண்டாக நம்ம சவுத் இந்தியா ஃபுல்லாகவே சப்ளை கொடுத்துட்ருக்கோம். ஸோ சொந்த தயாரிப்பு அப்படிங்கிறதுனால மிஷினரி வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். மிஷினரி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட மிஷின் எடுத்து பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அத்தனை பேருக்குமே ரா மெட்டீரியல் நம்ம சப்ளை பண்ணுறோம் சார். அதாவது அந்த பாக்கு மட்டைகளை வருடம் 12 மாதமும் நம்ம தங்கு தடை இல்லாமல் சப்ளை பண்ணுறோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான கம்ப்ளீட் ட்ரைனிங்கை அவங்க இடத்துலேயே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா பாக்கு மட்டை தயாரிக்கக்கூடிய மிஷின்ஸ். ஸோ மிஷின்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். கஸ்டமர் பிளேஸ்லேயே அவங்களுக்கான தட்டு தயாரிக்கக்கூடிய அத்தனை ட்ரைனிங்கும் நாமளே ப்ரொவைட் பண்ணிவிட்டு அவங்க தயாரிக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் பிளேட்ஸ் அதாவது பாக்கு மட்டை தட்டுகளை நாமளே திரும்ப எடுத்துக்கிறோம். ஜெயராம் இண்டஸ்ட்ரி நிறுவனமே திரும்ப எடுத்துக்கிறாங்க. ஸோ அவங்க ஒரு குறுகிய ஒரு முதலீடு பண்ணால் போதும், இந்த மிஷின் அவங்க எடுத்துக்கலாம். தென் அவங்களுக்கு தேவையான ரா மெட்டீரியல் கிடைச்சிருது, அவங்களுக்கு ஒரு தேவையான ட்ரைனிங் கிடைச்சிருது, ப்ளஸ் அவங்க மேனுஃபேக்சரிங் வந்து டே நைட் எவ்வளோ தயாரித்து கொடுத்தாலும் அந்த தட்டுகள் நாமளே எடுத்துக்கிறோம். ஸோ அதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா பிஸ்னஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கும்போது குறைந்தது ஒரு 10,000 ரூபாய் இருந்தாலே போதும், அந்த 10,000 முதலீட்டில் நம்ம இந்த தொழிலை எக்ஸ்டெண்டாக ஸ்டார்ட் பண்ணலாம் சார். சூப்பர் சார், சூப்பர். ஓகே பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்லி முடிச்சிட்டாரு. ஓகே சார், நன்றி, ரொம்ப நன்றி. வணக்கம், என்னுடைய பேர் நீலகண்டன், நான் திருநெல்வேலி மாவட்டம் மூலக்கருப்டிங்கிற கிராமத்தில் இருக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து ஜேஆர்எம் இண்டஸ்ட்ரி சேலம் அவங்கள்ட்டருந்து மிஷின்லாம் வாங்கி பாக்கு மட்டை தொழில் பிளேட்லாம் உற்பத்தி பண்ணக்கூடிய இந்த தொழில் வந்து தொடங்கியிருக்கிறேன். இந்த தொழில் தொடங்குறதுக்கு எனக்கு வந்து பிஎம்இஜிபி லோன் இது எல்லாமே ஓகே பண்ணி கொடுத்த என்னுடைய வங்கி மேலாளருக்கும் அதுக்கப்புறம் வந்து மாவட்ட தொழில்நுட்ப அலுவலகத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே சமயத்தில் ஜேஆர்எம் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து 2 யூனிட் நான் போட்டிருக்கேன், 2 யூனிட்டுக்குமே உண்டான மாதிரி சர்வீஸ்லேருந்து எல்லாம் செட்டிங்ஸ்லேருந்து ஒர்க்லேருந்து ட்ரைனிங்லேருந்து எல்லாமே நல்லபடியாக எனக்கும் சரி எங்களுடைய கம்பெனியில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸுக்கும் சரி நல்லபடியாக வந்து அவங்க எல்லாமே ட்ரெயின் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அவங்களுடைய ஒத்துழைப்பு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. என்னுடைய தொழிலும் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி 1 மாதம் கிட்டே வந்துட்டுருக்குது, இன்னும் நல்ல ஓரளவுக்கு நல்ல க்ரோத்தாக தான் இருக்குதுங்கிறத சொல்லிக்கிறேன். எல்லோருக்கும் நன்றி. வணக்கம், என்னோடய பெயர் வந்து சகாய டார்பி. எங்கள் ஊர் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பக்கத்தில் வந்து ஒரு 13 கிலோமீட்டர் தொலைவில் அமராவதி விளை என்ற ஒரு கிராமத்தில் நாங்கள் இருக்கிறோம். இப்போ
என் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால வேலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வந்ததுனால என்ன தொழில் செய்யலாம் அப்படின்னு யூடியூப்பில் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஜேஆர்எம் இண்டஸ்ட்ரியோட ஒரு விளம்பரத்தை பார்த்தோம். அவங்கள சேலத்தில் போய் நேரில் சந்தித்து பேசும்போது அவங்க வந்து பைபக் மிஷின், இந்த பாக்கு மட்டை தட்டு செய்யக்கூடிய மிஷின், ப்ளஸ் வந்து உங்களுக்கு லீஃபு நாங்கள் எல்லா வருஷத்தில் எல்லா நாளும் தருவோம், பைபக் எவ்வளோ தட்டு நீங்கள் அடித்தாலும் நாங்கள் எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அதை நம்பி நாங்கள் வந்து இப்போ இந்த மிஷினை வந்து நாங்கள் எடுத்துருக்குறோம். அவங்க எங்களுக்கு கரெக்டாக லீஃபு ப்ளஸ் பைபக்கெல்லாம் கரெக்டாக இருக்குது, அதை நாங்கள் வந்து கரெக்டாக செய்துட்டுருக்குறோம். தேங்க்யூ, நன்றி. ஓகே சார், ஆக்சுவலி இந்த இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நிறையா பண்டல் பண்டலாக இருக்குது, இது என்ன சார் இதெல்லாம்? சார் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாக்கு மட்டை தட்டு சார், பாக்கு மட்டை தட்டு. இப்போ நம்ம மிஷின் கொடுத்த கஸ்டமர் அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுற பிளேட் நம்ம ரிட்டர்ன் எடுத்துக்கணும் இல்லையா? ஆமாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்ட ப்ராடக்ட் தான் இது. ஸோ ஒன்ஸ் வந்த உடனே நம்ம ஸ்டாஃப் வந்து குவாலிட்டி செக்ரிகேட் பண்ணிடுவாங்க. ஓகே, அதை க்ளீன் பண்ணி அடுத்து இந்த மந்த் எண்டில் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்குண்டான ப்ராடக்டை ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, இந்த மாதிரி மாதத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ தட்டு தேவைப்படும் சார்? எங்களுக்கு டில் டேட், அதாவது இந்த 2021 டிசம்பரில் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் தட்டுக்கு ஆர்டர் இருக்குது சார். எவ்ரி மந்த்தும் நாங்கள் 10 லட்சம் தட்டு வெளியே அனுப்புறதுக்கான ஆர்டர். ஒரு மாசத்துக்கு ஒரு 4-5 லட்சம் தட்டு மட்டும் எங்களுக்கு வந்துருக்கு. ஸோ இன்னும் உங்களுக்கு தட்டு அதிகமாக தேவைப்படுது சார். அதனால நீங்க பைபேக் எடுத்துக்கிறீங்க? ஆமாம். ஓகே, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பைபேக் கொடுக்கறது வாங்குறது பிரச்சனை கிடையாது. ஒரு கஸ்டமராக நான் ஒரு மிஷினை வாங்கிட்டு போயிட்டேன், எனக்கு மாசம் எவ்வளவு சம்பாதிக்க முடியும் சார்? ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 8 மணி நேரத்துல 10 மணி நேரம் கம்பல்சரி ஒர்க் பண்ணும் சார். ஓகே, ஸோ 2 லேடிஸ் இருந்தால் போதும். ஓகே, ஸோ 10 மணி நேரம் அதிகபட்சம் அவங்க வேலை செய்யும் போது ஒரு நாளைக்கு கரண்ட் பில், வாடகை, லேபர், அன்னைக்கு யூஸ் பண்ண அந்த பாக்கு மட்டையோட எக்ஸ்பென்சஸ், இந்த மாதிரி லெஸ் தென் ஆல் எக்ஸ்பென்சஸ் போக ஒரு 1,500 to 2,000 rupees அவங்க ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். அப்படின்னா 30,000 to 45,000 வரை சொல்றீங்க? ஆமாம் சார், நம்ம வந்து மந்த்லி 25 டேஸ் கணக்கு எடுத்துக்கலாம். ஸோ எல்லா சண்டேஸும் வேலை செய்ய முடியாது. ஆமாம், கண்டிப்பாக ஏதாவது ஒரு டே வந்து உங்களுக்கு பவர் ஷார்ட் டவுன் ஆகும். ரைட்டா, ஒரு 25 டேஸ் அவங்க வேலை செஞ்சாங்கன்னா ஒரு 40,000 கம்மி இல்லாமல் ப்ராஃபிட் பார்க்கலாம் சார். சூப்பர் சூப்பர். அப்படின்னா மாதத்துக்கு எவ்வளோ சொன்னீங்க? 30 to 40,000 கம்மி இல்லாமல் பார்க்கலாம். கம்மியாக எல்லாம் வந்துடும். ஆமாம் சார். ரைட், ஓகே சார். ஓகே சார், 30 to 40,000 பெரிய அமௌண்ட் தான், சூப்பர் தான். இந்த மிஷினுக்கு இந்த தயாரிக்கிறதுக்கான மிஷின் நம்மகிட்ட இருக்குது சார்? இருக்குது சார், நம்ம கம்பெனியில் நம்ம மிஷின் தயாரிக்கிறோம். ஓகே, புதுசாக இப்போ மிஷின் தயாராகி டெலிவரிக்காக இருக்குது, நம்ம அதை பார்க்கலாம். பார்க்கலாங்களா? ஸோ ஓகே, பார்க்கலாம். ஓகே சார், இதுதான் அந்த பாக்கு மட்டும் தயாரிக்கக்கூடிய மிஷின். ஆமாம் சார், இது வந்து புதுசாக ரெடியான மிஷின், டெலிவரிக்காக இருக்குது. ஓகே, ஒரு யூனிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 டே வரும் சார், இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் வரும். ஓகே ஓகே, சேம் ப்ளஸ் ஒன் 1+1 ஃப்ரேம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இதெல்லாமே உள்ளே இருக்கிற டைஸ், இதில் தான் நம்ம தட்டு தயாரிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு யூனிட்டில் வந்து உங்களுக்கு 6 டே இருக்கும், பெரிய டைலேருந்து சின்ன டை வரைக்கும், அதாவது பெரிய பிளேட்லேருந்து சின்ன பிளேட் வரைக்கும் உங்களுக்கு கவர் ஆயிரும். ஆக்சுவலி இது ஃபுல்லாக ஒன்றும் அசம்பிள் பண்ணல. ஆமாம் சார், டெலிவரிக்காக ரெடியாக இருக்குது. டெலிவரிக்காக ரெடியாக இருக்குது. சூப்பர் சார், சூப்பர். ஓகே ஓகே சார், இப்போ இந்த மிஷின் வாங்குறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் சார்? இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிஷின் காஸ்ட்டு, ரா மெட்டீரியல், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல், இபி, ஸோ இந்த மாதிரி ஓவரால் எக்ஸ்பென்சஸ் அது புதுசாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 4 lakhs இருந்தால் நம்ம இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். 4 லட்சங்களா? ஆமாம் சார், 4 லட்சம் ஒரு சாதாரண மனசுக்கு இருக்காது. இல்லை, 4 லட்சங்கிறது ஒரு ஹியூஜான இன்வெஸ்ட்மெண்ட்டாக தெரியலாம். பட் ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு டீசெண்டான ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 இயர்ஸ் ரன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஜென்ரேஷன் கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 10 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியாது சார். கண்டிப்பாக முடியாது. ஸோ இன்றைக்கி இருக்க கால்குலேஷன் 10 லட்சங்கிறது இட்ஸ் ஆவரேஜ். ஆமாம். ஸோ நம்ம பிஸ்னஸ் பார்த்த வரைக்கும் மேக்ஸிமம் 4 lakhs அப்படிங்கிறது ஒரு பெரிய பிக் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. இதுலேயும் நம்ம ஒரு பெரிய இஷ்யூ என்ன கொடுக்குறோம் அப்படின்னா வெறும் 10,000 ரூபாய் முதலீட்டு இருந்தால் போதும், நீங்கள் ஈஸியாக அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அது எப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து தொழிலுக்கு இதெல்லாம் வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. இந்த பிஸ்னஸ்க்கு கவர்மெண்ட் வந்து சப்சிடி கொடுக்குறாங்க. ஆமாம் ஆமாம் சார், 25%ல இருந்து 35% வரைக்கும் சப்சிடி கொடுக்குறாங்க. அது வந்து புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஓ சூப்பர் சூப்பர். செகண்டரி 10,000 ரூபா கொடுத்தாலே போதும் உங்களுக்கு. ஆமாம் சார், 10,000 ரூபாய் இருந்தாலே இந்த பிஸ்னஸ்க்கான அடித்தளத்தை ஆரம்பிச்சிடலாம். காய்ஸ், உங்ககிட்ட வெறும் 10,000 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா மாதம் 30,000 சம்பாதிக்க முடியும், அதை மறந்துடாதீங்க. ஸோ 10,000 நம்ம கொடுத்துட்டே அப்படின்னா மற்ற எல்லா ப்ராசஸ் நீங்கள் பார்த்துப்பீங்களா சார்? எல்லா ப்ராசஸ் உண்டான எல்லா ஹெல்ப்புமே நம்ம பண்ணுறோம். பிகாஸ் என்னன்னா கவர்மெண்ட் சப்சிடி 25% தராங்க, கொடுத்துறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் நேஷனலைஸ்டு பேங்க் அத்தனை பேருமே இந்த மாதிரி ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான லோன்ஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ எங்கள் சார்பில் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா அதுக்கான கம்ப்ளீட் சப்போர்ட் பண்ணி தரோம். ஸோ நீங்கள் இந்த லோன் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, சப்சிடி எப்படி கிளைம் பண்ணுறது, நேஷனலைஸ்டு பேங்க் அப்ரோச் பண்ணி எப்படி நம்ம அந்த லோனை வாங்கிக்க முடியும், இந்த மாதிரியான எல்லா கைடன்ஸும் கம்பெனி சார்பில் நம்ம இலவசமாகவே கொடுக்கும். எல்லாமே நீங்களே பண்ணி கொடுத்துருங்க. கண்டிப்பாக சார். சூப்பர். ஓகே, இப்போ லோன் அப்ளை பண்ணியாச்சு, உங்கள்கிட்ட மிஷினை வாங்கியாச்சு, இன்கேஸ் ஃபியூச்சரில் இந்த மிஷினுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா நான் யாரை கான்டாக்ட் பண்ணுறது சார்? மிஷின் கொடுத்ததுலேருந்து உங்களுக்கு ஆன்சைட் 1 இயர் ஃப்ரீ வாரண்டி அண்ட் கேரண்டி இருக்குது சார். எந்த
ஸ்பேர் போனாலுமே உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்ல புது ஸ்பேரா நம்ம கொடுத்துருவோம். ஓகே ஓகே. அந்த ஒரு ஆப்ஷன் வாரண்டி பீரியட்ல வந்துரும். ஆஃப்டர் வாரண்டி வந்து மிஷினுக்கான சர்வீஸ் கிடைக்கும். சூப்பர் சூப்பர் சார். ஓகே. அதுக்கு அப்புறம் நீங்க பண்ணி கொடுத்துட்டீங்க. கண்டிப்பா பண்ணி கொடுத்துரு. ரைட் ஓகே. இப்போ இந்த மிஷின் வந்து கொண்டு போறதுக்கான டிரான்ஸ்போர்ட் சார்ஜ், அதே மாதிரி ரா மெட்டீரியல்க்கான சார்ஜ் இதெல்லாம் எப்படி சார்? இதெல்லாம் டோட்டலா அந்த 4 லட்சம் சொன்னோம் பாத்தீங்களா? அதுலயே வந்துரும் சார். மிஷினிங் இருந்து கொண்டு போற டிரான்ஸ்போர்ட், புதுசா நீங்க ஒரு 10,000 ரா மெட்டீரியல் நீங்க வாங்குறீங்க. சோ இதுக்கு எல்லாமே இன்க்ளூட் பண்ணி தான் ஓவரால நம்ம 4 லட்சம் இன்வெஸ்ட்மென்ட் அப்படினு சொல்றோம். இன்சிலா கொடுத்துருக்கோம். நாங்க பே பண்ணிடுறோம். ஆமா சார். மிஷினும் நீங்க பேமெண்ட் பண்ணி எடுத்துப்பீங்க. ஓகே. ரா மெட்டீரியல் நீங்க பேமெண்ட் பண்ணி எடுத்துப்பீங்க. நீங்க manufactured பண்ற பிளேட்ஸ் நாங்க பேமெண்ட் கொடுத்து வாங்குறோம். அவுட்புட் எல்லாத்தையும் நீங்க வாங்குறீங்க. ரைட். ஓகே சூப்பர் சார். இதெல்லாம் நான் எனக்கு என்ன டவுட் என்ன அப்படினா எல்லாத்தையும் நான் உங்க கிட்ட தான் கொடுக்கணுமா? இல்ல அப்படி இல்ல சார். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் 5 ரூபீஸ்க்கு நான் ஒரு பிளேட் எடுத்துக்கறேன் அப்படினா உங்க ஏரியால அதே பிளேட் ஒரு 7 ரூபீஸ்க்கு சேல் ஆகுது. ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கனா நீங்க தாராளமா சேல் பண்ணலாம். ஓகே. சோ அதர்வைஸ் ஒரு மந்த் எண்ட் வரைக்கும் இவ்வளவு சேல் ஆயிருக்கு, ரிமைனிங் இவ்வளவு இருக்குனா அந்த மீதி பேலன்ஸ் எவ்வளவு பிளேட் இருந்தாலும் அதை நாங்க எடுத்துக்கிறோம். நீங்க எடுத்துக்கறீங்க. ஆமா. பிளேட் பார்க்கலாமா நான் எப்படி இருக்குnte? ஆ ஷூர் சார், பார்க்கலாம். சார் ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட் பிளேட் பார்க்கலாம். ஓகே. சோ இதெல்லாம் பாத்தீனா எக்ஸ்போர்ட் லெவல் கேட்டகரி சார். இது வந்து நம்ம 10 இன்ஜ் ஷாலோன்னு சொல்வோம். ஓகே ஓகே. சோ இதெல்லாம் மேக்ஸிமம் லோக்கல்ல யூஸ் பண்ண மாட்டோம். अदर कंट्रीஸ் அண்ட் நார்த் சைடுல வந்து அதிகமா போயிட்டு இருக்க மாடல்ஸ். ஓகே ஓகே. எக்ஸ்போர்ட் சொல்வோம். செகண்ட் ஆல்சோ இதுவும் எக்ஸ்போர்ட் தான். சோ இது வந்து பாத்தீனா 10 ஸ்கொயர் சொல்வாங்க. ஓகே. இது ஸ்கொயர் ஷேப்ல இருக்கக்கூடிய பேஸ். இது வந்து 8 ஸ்கொயர்னு சொல்வோம். சூப்பர் சூப்பர். சோ இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன சைஸ் வரைக்கும் இந்த ஸ்கொயர் மாடல் பேஸ் வந்து அவேலபிள் சார் நமக்கிட்ட. ரைட் ஓகே சார். எக்ஸ்போர்ட்டுக்கு டொமஸ்டிக்கு என்ன சார் வித்தியாசம் இருக்கு? சார் எக்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி அதிகமா போப்பாங்க. சோ अदर कंट्रीஸ்ல பாத்தீங்க அப்படினா நம்ம லோக்கல்ல யூஸ் பண்ற ப்ராடக்ட் அது எண்ட்லயே வேற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பேஸ்ட் ஆன் ஆர்டர் சார். எனக்கு இந்த ஷேப்ல இந்த மாதிரி மாடல் இந்த சைஸ்ல வேணும்னு கேட்டா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுப்போம். ஓகே ஓகே. சோ அதுல பாத்தீங்கன்னா இது ஒரு எக்ஸலென்ட்டான ப்ராடக்ட். வந்து ஆக்சுவலா கண்டெய்னர் பாக்ஸ் னு சொல்வோம். இது வந்து ஃபுட் பார்சல் தர மாதிரியான ஒரு பாக்ஸ் சார். சோ பாக்ஸ் இது. ஆமா சார். சூப்பர். இதுக்கு பாட்டம் இருக்கும், பிளஸ் வந்து ஒரு கேப் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பார்சல் ஐட்டம்ஸ் அதாவது பிரியாணி, வெரைட்டி ரைஸஸ், தக்காளி சாதம், லெமன் சாதம் அந்த மாதிரி பேக் ஹோட்டலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரீசன்ட்டா வந்து ஸ்வீட்ஸ் இந்த காளான் எல்லாமே கூட இதல பேக் பண்ணி தராங்க. ஓகே சார். சோ இதுல அவேலபிள் பாத்தீங்கன்னா இது 1 kg மாடல் சார். ஸோ இதில் 500 grams இருக்கு. ஆமாம். அட் சேம் டைம் 250 grams இருக்கு. ஓகே ஓகே ஓகே. 750 அந்த மாதிரி உங்களுக்கு பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரைக்கும் உங்களுக்கு கவர் ஆகும். ரைட் ஓகே சார். இந்த மாதிரி சைஸ் டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது. பட் இது எப்படி எல்லாத்துக்குமே ஒரே காஸ்ட்டுங்களா? இல்லை சார், காஸ்ட் டிஃப்ரென்ஸ் ஆகும். உங்களுக்கு வந்து ஹையர் எண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 ரூபாய் வரைக்கும் பிளேட் போயிட்டுருக்கு. 10 ரூபீஸ், 12 ரூபீஸ், 6 ரூபீஸ் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஓகே. பேஸ்ட் ஆன் சைஸ் தகுந்த மாதிரி உங்களுக்கு காஸ்ட் டிஃப்ரென்ஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரிங்களா? ஓகே. அப்படின்னா ஒரு மிஷின்லேருந்து வெளியே வரக்கூடிய அந்த அவுட் புட் இல்லையா, அதுக்கு அது என் சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிடுவோம். ஆமாம் சார். சிறு சார், அப்படின்னா ஒரு அமௌண்ட் பெருசு அப்படின்னா ஒரு அமௌண்ட். அப்படி பெரிய பிளேட் வந்து உங்களுக்கு அதிக ரேட்டுக்கு போகும். ஸோ அதுலேருந்து சைஸ் வரையா உங்களுக்கு ரேட் டிஃபரன்ஸ். ரைட் ஓகே சார். ஓகே. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் பிளேட்ஸ் இருக்கு. இந்த டொமஸ்டிக் பிளேட்ஸ் அப்படிங்கிறது நார்மலாக நம்ம கண்ட்ரில யூஸ் பண்ணுறது, நீங்கள் பார்த்துருப்பீங்க சாப்பாடு சாப்பிட்ற மாதிரியான பிளேட்டு. ஸோ இது வந்து டிஃபன் சாப்பிட்ற மாதிரியான பிளேட். அந்த லைட்டை கலருக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசம் வருது. ஆமாம் சார். இது வந்து டபுள் கலர் வருது, அது வந்து ஒரே பிளேன் கலர். ஆமாம் சார். பியூராக வருது. எக்ஸ்போர்ட்டில் குவாலிட்டி அந்த மாதிரி பார்ப்போம். இது வந்து பியூர்லி நேச்சுரல் கலர் தான். இந்த மாதிரி ப்ரௌன் ஷேடோ ஒயிட் எல்லாமே கலந்து தான் வரும். ஸோ இதில் இந்த பொங்கல் சுண்டல் சாப்பிட்ற சைஸ்லேருந்து எல்லாமே கவர் ஆயிடும். சூப்பர் சார், சூப்பர். ஓகே சார். இப்போ இங்கே வரக்கூடிய இந்த மட் பாக்கு தட்டு எல்லாத்தையுமே நாங்கள் எப்படி உங்களுக்கு டெலிவரி பண்ணுறது சார்? நீங்கள் ரெடி பண்ணி பேக் பண்ணிட்டா போதும். ரிட்டர்ன் எடுத்துக்கிறது நாங்கள் எங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் எடுத்துப்போம். ரெடி பண்ணி பேக் பண்ணி வீட்டு வச்சுட்டு போகலாம். ரெடி பண்ணி பேக் பண்ணி நீங்கள் உங்கள் இண்டஸ்ட்ரியில் வச்சுக்கலாம். ஓகே. ரிட்டர்ன் எடுக்கிறது எங்களோட வெஹிக்கிளே உங்கள் இடத்துக்கு வரும். இன்கேஸ் அப்படி இல்லைனாலும் செகண்ட் ஆப்ஷனாக நீங்கள் லோக்கல் இருக்கிற பார்சல் சர்வீஸில் புக் பண்ணிக்கலாம். நாங்கள் பேமெண்ட் கொடுத்து எடுத்துப்போம். ஓ ஓகே ஓகே. அப்புறம் வந்தது தான் இது ஃபுல்லாமே? ஆமாம் சார், அந்த மாதிரி வந்த பிளேட் தான் எல்லாமே. ஸோ 4 லட்சம் பிளேட்ஸ் இருக்காமா இங்கே? அப்படி வந்தது எல்லாமே. ஓகே சார். ஓகே. இப்போ நம்ம வீடியோட முடிவுக்கு வந்தாச்சு. இன்னும் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கலாம், அதெல்லாமே உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கங்க. ஆக்சுவலி எனக்கு என்ன சார் லாஸ்ட்டாக ஒரு டவுட் என்ன அப்படின்னா, இந்த மிஷின் ஆப்ரேட் அதில் வீட்டிலே பண்ணிக்கலாமா? எத்தனை வாட்ஸ் தேவைப்படும்? ஐ மீன் எத்தனை சார் வீட்டிலே பண்ணிக்கலாம். அதிகபட்சம் ஒரு 800 சதுரடி தேவைப்படும் சார். 800 சதுரடி, இன்னும் ஒரு 600 சதுரடி தேவைப்படும். அது கீழே கூடியிருக்காங்கன்னா வீட்டு மாடிலே நம்ம பண்ணிக்கலாம். ஓகே. வீட்டுக்கு வெளியே வேறாண்டா மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருந்தால் தாராளமாக நம்ம அங்கேயே போட்டு பண்ணிக்கலாம். ஸோ இடம் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. 3 ஃபேஸ் கரண்ட் தேவைப்படும் சார். கரண்ட்டுக்கான மானியமும் அரசு கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ இந்த ரெக்குயர்மெண்ட் இருந்தாலே போதும், நம்ம சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே சார். கரண்ட் அப்படின்னு வரும்போது கரண்ட் பில் மாதத்துக்கு எவ்வளோ ஆகும் சார்? ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு ஒரு 150 ரூபீஸ் அதிகமாக வரும் சார். 150 ரூபா 40 யூனிட் வந்து உங்களுக்கு ரன் ஆகும். கண்டிப்பாக ஒரு 150 ரூபீஸ் ஆகும். ஒரு 10 ரூபீஸ் 20 ரூபீஸ் முன்ன பின்ன வரும். ஓகே ஓகே. அந்த மாதிரி வரும். ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு 4,500 சம்திங் வரும். 5,000 ரூபா கிட்ட வரைக்கும் வந்துடும். ஆமாம் சார். அப்படின்னா இங்கே இந்த ப்ராஃபிட் சொன்னீங்க இல்லையா, இதெல்லாம் போக சொன்னீங்களா? ஆமாம் சார். இந்த கரண்ட் பில், வாடகை, லேபர், அன்னைக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரா மெட்டீரியல், இந்த எல்லா எக்ஸ்பென்சஸும்
இதுவும் போக தான் நான் சொன்ன 1500 டு 2000 ப்ராஃபிட் சூப்பர்ல இதெல்லாம் போக தான் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குது ரைட் ஓகே சார் எனக்கு மைண்ட் எப்படி இருக்குன்னா இப்போ வாங்கிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார் வெல்கம் அத்தனை பேருமே நான் வெல்கம் பண்றேன் ஸோ நீங்க தகவல் எல்லாமே ஆல்மோஸ்ட் நாங்கள் கொடுத்துட்டோம் கீழே ஸ்காலிங்ல எங்க ஆஃபீஸ் ஸ்டாஃபோட நம்பர்ஸ் இருக்கு சார் ஸோ நீங்க எப்போ வேணாலும் கால் பண்ணலாம் கால் பண்ணி ஃபர்தரா என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கேட்டுக்கலாம் ஒன்ஸ் நீங்க பிசினஸ் பண்ண முடிவு பண்ணிட்டா என்னோட ரெக்வஸ்ட் என்ன நீங்க தயவு செஞ்சு இண்டஸ்ட்ரி வாங்க ஸோ இண்டஸ்ட்ரி நீங்க வரும்போது இங்க மிஷினை நீங்க நேரில் பார்க்கலாம் புதுசாக ரெடியான மிஷின்ஸ் இருக்கும் ரா மெட்டீரியல் பார்க்கலாம் புதுசாக மேனுஃபேக்சரிங் பண்ண பிளேட்ஸ் அதாவது பை பேக் கொடுத்தவங்களோட பிளேட்ஸை நீங்கள் பார்க்கலாம் அது எப்படி நம்ம பேக் பண்ணி அனுப்புறது அப்படிங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு பெரிய கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிரும் ஃபர்தர் நீங்கள் லோன் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுக்கு என்ன ப்ரூஃப்னு சொல்கிறோம் நீங்கள் ப்ரூஃபோட வாங்க நம்ம எலிஜிபிலிட்டி செக் பண்ணலாம் ஓகேனா இமீடியட்டாக நம்ம லோன் அப்ளை பண்ணிக்கலாம் சார் அதுக்கான எல்லா சப்போர்ட்டும் பண்ணித்தரேன் ஸோ நம்ம இண்டஸ்ட்ரி வந்து சேலம் மாவட்டத்தில் இருக்குது கண்ணங்குறிச்சி அப்படிங்கிற இடத்துல இருக்குது கட்டாயம் ஆஃபீஸ் வாங்க அனைவரும் நான் வெல்கம் பண்ணுறேன் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நம்ம நேரில் சந்திக்கும் போது பேசலாம் அனைவருக்கும் நன்றி சார் ரொம்ப தேங்க்யூ சார் ஓகே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொன்னது தான் இன்னும் உங்களுக்கு எதாவது எக்ஸ்ட்ரா டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணி கேளுங்க இவங்க உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க